ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம், அஷ்டம், சித்திர இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசியில் புதன் பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கள் எளிய வழிபாடு ஒன்று செய்யணுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நாராயணன் வழிபாடு. ஏன்னா உங்கள் ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால உங்களது வாழ்வில் கஷ்டங்கள் வரும் பொழுது நாராயணன் வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் நல்ல பலன் கிடைக்க நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே நாராயணனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். மேலும் இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அமைதியான வழியில் செயல்படுத்தணும், அந் நம்ம செயல்படுத்துகிற செயல் வந்துட்டு நன்மையாக இருக்கணும் எல்லாருக்குமே அப்படிங்கிற ஒரு இயல்பு கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு டக்குன்னு கோபம்ங்கிறது வரவே வராதுங்க. ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், யார் சொன்னாலும் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள கோபத்தை தணிக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வருங்க. இதன் மூலம் இவங்க கெட்டவங்களாம் கிடையாது, இவங்க சொல்கிறது சரி அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதை ஒத்துக்காமல் இவங்க மேலே தப்பு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமயங்களில் கட்டாயம் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். அமைதியின் வழியில் பலருக்குமே நல்வழி கூறும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தோட கிரக நிலையை பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் அவரோடு விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனும் இணைந்தே இருக்காங்க. இதன் மூலம் உங்களுக்கு உங்களது வாழ்வில் என்ன நடக்கும், என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிறப்பான மாதம், சிறப்பான காலகட்டம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் எவ்வளவு வருமானம் வருதோ அதே நேரம் அந்த அளவுக்கு விரயங்களும் அதிகரித்து காணப்படுங்க. உங்களோட வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையும் வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி அடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் இணைந்து செயல்படுவதன் மூலம் ரொம்பவும் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நன்மைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மாதம். குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைஞ்சு இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதன் மூலம் குருவின் பார்வை உங்களோட ராசியில் பதியிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சொல்லுவோம் இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு. அது கேட்டால் போல தாங்க உங்களது வாழ்க்கை இப்போ ரொம்பவும் சுமூகமாக போகும். சுப காரியங்கள் உங்களது இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தங்குத்தடை எல்லாமே தானாக விலகிடும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு எல்லாமே வீட்டை கட்டிட்டு எப்படா இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவோ தடை வந்திருக்குங்க அதை முடிக்கிறதுக்குள்ளே. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் நீங்கள் வீட்டை கட்டி முடிச்சுட்டு ஆவணையெல்லாம் பால் காய்ச்சக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்குது. திட்டமிட்டு நீங்கள் காரியத்தை செயல்படுத்துறதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. திடீர் தனவரவு அதிகரித்து காணப்படும். தெய்வ திருப்பணியில் நீங்கள் ஆர்வம் காட்ட போகிறீங்க இந்த மாதம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதன் வாய்ப்பு கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வாய்ப்பெல்லாம். அதன் பிறகு புதன் பகவான் வக்கரம் பெறும் பொழுது கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதி வக்கரம் பெறுறாருங்க. உங்களோட ராசிநாதன் புதன் வக்கரம் பெறுவது அவ்வளோ நல்லது இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். உங்களோட உள்ளத்திலும் உற்சாகமும் குறைந்து காணப்பட்டிருந்த காலங்கள் போயிடுச்சு. இனிமே உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அமைதி அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துச்சான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காதுங்க. ஏன்னா செய்கிற செயல் எல்லாமே ஏதோ ஒரு தங்கு தட பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன குழப்பம் நிறைந்த நாட்களை தான் அதிகமாக கடந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில். ஆனால் இனிமே அந்த பிரச்சனை கட்டாயம் இல்லைங்க. தொழில் பங்குதாரர்கள் கூட உங்களுக்கு தொல்லை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கடமையில் தொய்வும் பணப்புழக்கத்திலே தடுமாற்றம் வரக்கூடுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும்.
அது மட்டும் இல்லாமல் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான். இவர் வந்துட்டு விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது இப்போ இருந்ததை விடவே கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். குடும்ப சுமையுமே அதிகரித்து காணப்படும். கடுமையாக நீங்கள் முயற்சி செஞ்சு சில காரியங்கள் வந்துட்டு கைகூடும் வாய்ப்பை பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நினைத்த மாத்திரத்தில் செய்ய முடியாத காரியம் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் கவனங்க. அனுபவஸ்தர்களோட ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும், அதனால் கவலைப்படாதீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்களது செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களது ஆதாயம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் வாசல் தேடி வந்து சேரும், வாய்ப்பு அமையும். மாணவ மாணவிகளுக்கு உங்களது கனவு நனவாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். வாழ்க்கை தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களோட கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அது எல்லாமே விலகி உங்களுக்கு அவங்க சாதகமாக நடந்துக்குவாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா வந்துட்டு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக திறம்பட செய்வதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு நீங்கள் ஆளாகலாம். உங்களை காமிச்சே மற்றவங்களுக்கு அவங்களது வேலையை குறிப்பிடும் வாய்ப்புமே அமையுங்க. அதனால் உங்களது வேலைகளில் கட்டாயம் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது தேவை. நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா சிறப்பான மாதமாக அமையும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும்னு சொன்னாலையா, இவ்வளவு நாள் வாய்ப்பு இல்லாமல் வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் வருங்க. வர வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது சரியானதா இருக்குன்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு ஒப்பந்தத்தில் எல்லாமே கையெழுத்து போடுங்க. வர வாய்ப்புகள் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது, திரும்பவும் சொல்றேன், யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதங்க. கல்வி விஷயத்தில் கவனச்சிதறல் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே உங்களது இல்லத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு கொண்டு நடக்குவாங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்றா இருந்திருக்கும் இல்லையா இவ்வளவு நாள். இனிமேல் வரும் காலங்களில் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிறது கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைக்கிறத எளிதில் நடத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலுமே அமையுங்க. வரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த ஆடி மாதம். மேலும் நீங்கள் ஏற்கனவே முன்பு சொன்னோம் இல்லையா, இந்த கன்னிராசிக்காரங்க புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நாராயணன் வழிபாடு மேற்கொண்டார் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா கரும்பச்சை. உங்களுக்கு ஏதாவது சுப காரியம் நடக்கணும், சுப நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் இந்த கரும்பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் வித்தியாசத்தை நீங்க கண்கூட காண முடியும். உங்களது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யும் நாட்களுமே சில நாட்கள் இருக்குங்க. அன்றைய தினம் நீங்க யோசிச்சு என்ன மாதிரியான காரியத்தை எப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். July 19, 20, 31 இதுவுமே ஜூலை மாதத்துல சிறப்பான தினங்களா இருக்கு. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதத்துல, இந்த ஆடி மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு சிறப்பான தினங்கள் பண தேவை பூர்த்தி செய்யும் எந்த நாள் சிறப்பு அப்படின்னு பார்த்தா August 1, August 4, August 5, August 11, August 12. இந்த 5 நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலுமே பண பற்றாக்குறை இன்றி தனவரவு தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பண தேவைகள் பூர்த்தி அடைய சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப நல்லது. சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆடி மாதம் அம்மன் வழிபாடு ரொம்பவும் நல்லது. மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில எல்லாமே ஆலயத்தில் ரொம்பவும் சிறப்பு வழிபாடு நடக்கும். அதில் கலந்து கொள்றதுமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. ஆடி பூரத்தில் கலந்து கொண்டால் திருமணம் தடை உள்ள பெண்களுக்குமே திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் ஆடி கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த தினமாக பார்க்கப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.